நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நம்மளோட அணுகுமுறையில் அகம் வேறு புறம் வேறுன்னு சொல்லி பிரித்து பார்த்துட்டோம். இந்த அணுகுமுறை வந்து ரொம்ப பேர்த்துக்கு தெளிவையும் ஆனால் கொஞ்சம் பேர்த்துக்கு குழப்பத்தையும் கூட கொடுத்துருச்சு. அதனால் அது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நம்ம சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கோம். இப்போ நம்மளை அறியாமல் ஏற்படுற நினைவும் உணர்வும், அதாவது இந்த தாட்ஸும் ஃபீலிங்ஸும் அகங்கிற பிரிவில் இருக்குது. இப்போ இன்பமான சூழ்நிலையில் இன்பமான உணர்வும், துன்பமான சூழ்நிலையில் துன்பமான உணவும் நம்மளை அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுது. இது இல்லாமல் தான் அகநிலைன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து காலையில் ஆஃபீஸுக்கு போகிறோம், சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர வழியில் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரோம். இப்படி நம்மளோட செயலை வந்து நம்மளோட மனசோட உதவி இல்லாமல் செய்யக்கூட முடியாது. இந்த மாதிரி நம்மளாக சிந்தித்து செயல்படுற செயல் எல்லாம் தான் புறநிலைன்னு சொல்கிறோம். அதனால் தாட்ஸு அல்லது நினைவு அப்படிங்கிறது அகம்னோ, திங்கிங் அதாவது நம்மளாக நினைத்தல் அப்படிங்கிறத புறம்னு நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். நம்ம ஒரு செயலில் மனசை வச்சு ஈடுபட்டாலும் சரி, இல்லாட்டி உடலை வச்சு ஈடுபட்டாலும் சரி, அது வந்து புறநிலை தான் இந்த இடத்துல. இப்போ நம்மளோட மனசை மட்டும் எடுத்துக்கிட்டாக்க, அது நாம இயங்காமல் தாமா இயங்குகிற நினைவுகளையும் உணர்வுகளையும் நம்மளோட மனசில் உள்ள பெண் அம்சமாக, ஃபீமேல் அம்சமாக நம்ம வச்சுக்கலாம். இந்த இப்போ உதாரணத்துக்கு இது வந்து அகம்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்மளாக சிந்தித்து செயல்படுற நிலையை வந்து நம்மளோட மனசோட ஆண் அம்சமாக, மேல் அம்சமாக நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து புறம்னு வச்சுக்கலாம். அதனால் நம்ம மனசில் வந்து அகம்ங்கிறது பெண் அம்சமாக ஒரு 40%, புறம்ங்கிறது ஆண் அம்சமாக ஒரு 60% இருக்குதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக நம்ம இடத்துல வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி தெளிவு பெற்றவராக இருந்தாலும் சரி, இல்லை தெளிவு பெறாத சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி, அவர் தன்னோட மனசில் இருக்கிற இந்த 60% ஆண் அமைப்பை பயன்படுத்தி தான் தன்னோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வராரு. சிந்திச்சும் திட்டமிட்டும் கூட நல்லா செயல்பட்டு வராரு. இந்த 60% அமைப்பு வந்து எல்லாத்துக்கும் தான் பொதுவானதாக இருக்குது. நம்மளோட வாழ்வில் இப்போ மாதிரியே திட்டமிட்டு நம்ம மேற்கொண்டுட்டு வரலாம். அறநெறிக்கு முரண்படாத நிலைமையில் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டால் மட்டும் போதும். அறநெறி அப்படிங்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டமானது ஒன்றும் கிடையாது. மற்றவங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கொடுக்கறது தான் இந்த அறநெறின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இந்த 40% நம்ம என்ன செய்கிறது? இந்த 40%ல நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது தானாக தான் இயங்குது. அதனை நம்மளாக இயக்க ஆரம்பித்தால் தான் அந்த இடத்துல போராட்டம் வருது. இந்த 40%ங்கிறது தான் நம்மளோட மனசோட இயற்கையான இயக்கமாக கூட இருந்துகிட்ருக்கு. நம்மளோட இயல்புக்கேற்ற மன அனுபவம் ஒவ்வொரு நொடிதோறும் நம்மளை அறியாமல் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி எந்த அனுபவம் நம்மளுக்கு ஏற்பட்டாலும் அது ஏற்படுற கணத்திலேயே அது அப்படியே மறைஞ்சும் கூட போயிடுது. இப்படி தானாக தோணி தானாக மறையிற இந்த 40% நம்ம கையில் எடுத்து சீரமைக்க முயற்சி பண்ணிடுறோம். இந்த 40%ங்கிறது நம்மளை அறியாமல் ஏற்படுற அன்கான்சியஸ் ஸ்டேட்டு, அதான் உணர்வற்ற நிலை. நம்மளாக செயல்படுறது கான்சியஸ் ஸ்டேட்டு அப்படிங்கிறது இந்த உணர்வோடு செயல்படுற நிலை வந்து 60% இருக்குது. இங்கே இப்போ இந்த 40% நம்மளுக்கு வேலை இல்லைங்கிறத இந்த 60% உணர்ந்துக்கணும், அவ்வளோதான் மொத்தத்தில். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, அதில் போய் 40% போய் தலையிட்டப்படுறோம். இப்போ நம்மளுக்கு இன்பமான அனுபவம் ஏற்படுறப்ப அது நம்மளை விட்டு போய்விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விரும்புகிறோம். அதேமாதிரி துன்பமான அனுபவம் நம்மளுக்கு ஏற்படும் போது அதை நம்மளை விட்டு உடனடியாக போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம விருப்பப்படுறோம். இதனால் இந்த 40% வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற பகுதியாக மாறி போயிடுது. அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கிற வரைக்கும் அது நம்மளோட மொத்த பிரச்சனையாகவே இப்படியே வலுவடைஞ்சு போயிடுது. அப்படின்னா இந்த 40%க்கு வேறு எந்த பயன்பாடுமே கிடையாதா? இல்லை இல்லை, அதுக்கு பயன்பாடு இருக்குது. இந்த 40%ல ஏற்படுற உணர்வுகள் வளருங்கிறத அந்த உந்து சக்தியை பயன்படுத்தி தான் நம்ம கூட இந்த 60% செயல்களையும் நல்லா வளப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தொழிலில் ஒரு சின்ன நஷ்டம் ஏற்படுதா வச்சுக்குவோம், அப்போ நம்மளோட மனசில் வந்து ஒரு வருத்தம் ஏற்படுது. இது கூட நம்மளை அறியாமல் தான் ஏற்படுது. இதுதான் இந்த 40% நிலையாக இருக்குது. இப்படி ஒரு வருத்தம் ஏற்பட்டால் தான் நாம் கூட நம்ம தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்தி நஷ்டத்தை ஈடு செய்ய முடியும். இப்போ 40%ல ஏற்பட்ட உணர்வை வந்து
நம்மளோட 60% செயலுக்காக இந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதுக்கு பதிலாக எந்த சூழ்நிலையுமே எனக்கு மன வருத்தமே வரக்கூடாது, என்னோட மனசை நான் எப்போதும் அமைதியாகவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி செஞ்சோம்னா என்ன ஆகும், இதுதான் இந்த 40% நம்ம குறிக்கிறதா போயிடுது. இந்த 40% மூலம் எதனாச்சும் ஆரோக்கியமான தகவலோ இல்லை தூண்டுதலோ கிடச்சிதுன்னா அதை வந்து நம்மளோட 60%க்குள்ளே எடுத்துக்கிட்டு செயல்படுத்துறதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மற்றபடி இந்த 40% சீரமைக்கிற வேலையை போய் நம்மளோட அந்த 60% எடுத்துக்கவே கூடாது. இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் வந்து ஆங்கில பேராசிரியராக இருக்கா வச்சுங்க, அதாவது இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்கார், திடீர்னு அவருக்கு பைத்தியம் பிடிச்சி போயிடுது. அவர் தெருவில் போகிறவர்கள்ட்டெல்லாம் உபதேசம் பண்ணுறாரு, நான் கடவுளை பார்த்துட்டேன், நீ பார்த்துருக்கியா, வா உனக்கும் காட்டுறேன், கடவுளை பார்க்காம நீ உருவாடுறது ஒரு பிரயோஜனம் கிடையாது அப்படி இப்படின்னு உபதேசம் பண்ணுறாரு. இந்த மாதிரி உபதேசம் போடுறத மட்டும் நிற்காமல் ஒவ்வொருத்தரையும் தாக்கி காயப்படுத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கடவுள் இங்கே திரிகிறாரப்பார் அங்கே திரிகிறாப்பறம் போட்டு ரொம்ப இம்சப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு நம்ம எத்தனையோ அவருக்கு சொல்லியும் அவர் கேட்கதா ஒன்றும் தெரியல. அவரோட தொந்தரவை தாங்க முடியாமல் நம்ம கூட அவரை வந்து ஒரு ரூம்குள்ளே போட்டு பூட்டி வச்சுவிட்றோம். அவர் ரூம்குள்ளே இருந்துக்கிட்டே கற்றுக்கிட்டே இருக்காரு, எல்லாம் வாங்க கடவுளை பார்க்க வாருங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து அவரை திருத்த எடுத்துக்கிட்ட முயற்சி எதுவுமே பயன்பட மாட்டேங்குது. அதே சமயத்தில் வந்து நம்ம வந்து வெளியில் ஒரு இங்கிலீஷ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதில் வந்திருக்கிற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு நம்மளுக்கு பொருள் தெரியல. இப்போ இந்த ரூம்குள்ளே போட்டிருக்கிற ஆங்கில ப்ரொஃபஸர்கிட்ட போய் பொருளை கேட்குறோம், அவரும் உடனடியாக அந்த வார்த்தைக்கான பொருளை சரியாக சொல்லிவிடுறாரு. இந்த 40% இந்த அகமாக இருக்கிற இந்த ஆங்கில ப்ரொஃபஸரை நம்மளால் சரிப்படுத்த முடியாது. ஆனால் அவர் வழங்குற சில தகவலை மட்டும் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட கவனம் முழுசையும் இந்த 40% அகத்துக்குள்ளார திருப்பிவிடக்கூடாது. நம்மளோட கவனம் எப்போவுமே இந்த 60% புறமான செயலில் தான் எப்போவுமே இருக்கணும். நாளைக்கு இன்னொரு கதைமெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்கள். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த அகம் புறத்தை பற்றி, அகம் வந்து 40% புறம் 60% சொல்லி உதாரணத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ கிராமத்துலலாம் ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு அரசன் ஒருத்தனுக்கு வந்து திடீர்னு ரெண்டு கண்ணுமே குருடாக போயிடுச்சு. அதை சரிப்படுத்தணும்னா மலை உச்சியில் இருக்கிற அமிர்த சஞ்சி மூலிகை கொண்டு வரணும், அப்போ தான் வந்து சரியாகும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிடுறாங்க. அந்த ராஜாவுக்கு 3 இளவரசன் இருக்காங்க. இதில் மூத்த இளவரசன் முதல்ல முயற்சிக்கிறான், மலை அடிவாரத்தில் இருக்கிற கோயிலில் போய் பிரார்த்தனை செஞ்சால் தேவதை ஒன்று வந்து உதவிக்கு வரும், அதோட உதவி இல்லாமல் மலை உச்சிக்கு யாராலையும் போய் அந்த அமிர்த சஞ்சீவி மூலியை கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த சஞ்சீவி மூலியை கொண்டாந்தால் எல்லாத்தையுமே குணமாக்கிற முடியும்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ இந்த மூத்த இளவரசன் பிரார்த்தனை செய்யும்போது அந்த தேவதை வந்து அவனுக்கு உதவிக்கு வருது. ஆனால் ஒரு நிபந்தனை பேரில் தான் உதவி செய்ய சம்மதிக்குது. அந்த நிபந்தனைபடி அந்த இளவரசன் வந்து முன்னால் பார்த்தபடி தான் நடந்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். தேவதை வந்து அவனுக்கு முதுகு பின்னாடி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், இடது பக்கம் இல்லாட்டி வலது பக்கம் திரும்பணும்னு சொன்னால் அந்த நேரத்தில் இடது அல்லது வலதுன்னு மட்டும் சொல்லும், எதுவும் சொல்லாட்டி போனால் நேராக அவன் மட்டும் நடந்து போயிட்டே இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு நிபந்தனை என்னென்னாக்க, அவன் எந்த காரணத்தை கொண்டும் நிற்கிறதுக்கோ இல்லை பின்னாடியோ திரும்பி பார்த்து தேவதையை பார்க்கக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு இந்த மூத்த இளவரசன் அந்த நிபந்தனையை ஏற்றிக்கிட்டு மலை உச்சியை நோக்கி அவன் போயிட்டுருக்கான். தேவதையும் இடது வலதுன்னு இப்படி சொல்லிக்கிட்டே அவனை தொடர்ந்து பின்னாடி வந்துட்டுருக்கு. திடீர்னு தேவதை காலில் உள்ள கொலுசு சத்தம் அப்படியே நின்று போயிடுது. அவன் நேராக போகிறான், தேவதைகிட்டிருந்து ஐயோ என்னை காப்பாற்றுதுன்னு ஒரு அலறல் சத்தம் கேட்குது, யாரோ ஒருத்தர் தேவதையை மிரட்டுற சத்தமும் கேட்குது. இளவரசன் வந்து தேவதைக்கு உதவ நினச்சி பின்பக்கம் அப்படியே திரும்பி பார்க்குறான். இதனால் அவன் நிற்கக்கூடாது பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாதுங்கிற நிபந்தனைகளை மீறி போயிட்டான். அதனால் உடனே என்ன ஆகிடுது, அவன் அப்படியே கல் சிலையை அப்படியே மாறி போயிடுறான். இப்போ ரெண்டாவது இளவரசனும் இதே மாதிரி முயற்சி செஞ்சு பார்த்து பின்னாடி திரும்பி பார்க்குறப்ப அவனும் அப்படியே கற்சிலையை அப்படியே மாறி போயிடுறான். இப்போ மூணாவது இளவரசன் முயற்சி பண்ணி பார்க்குறான், தேவதை அவனை பின்தொடர்ந்து அப்படியே வழிகாட்டிகிட்டு வருது. பாதையில் வந்து அவனோட அண்ணன்கள்லாம் சிலையாக நிற்கிறது அவனுக்கு தெரியுது. அவன் ஆனால் தேவதை இதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கான். திடீர்னு தேவதைக்கிட்டும் ஒரு கூக்குரல் வருது, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் நிற்கவும் இல்லை திரும்பி பார்க்கவும் இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கான். இப்போ தேவதைக்கிட்டேருந்து வேறு விதமான மிரட்டல் ஒன்று வருது, நீ தப்பிச்சு போயிட்டு தான் நினைக்காத, விசந்தடவை ஈட்டியிலேருந்து உன்னால் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி கத்துது.
ஆனால் இளவரசன் நிற்கிறதுமே இல்லை, பின்னாடி திரும்பவும் இல்லை. அவன் முன்னாடி போய் வெற்றிகரமாக அந்த சஞ்சீவி மூலிகையை எடுத்துக்கிட்டான். அந்த மூலிகையை கொண்டாந்து தன்னோட சகோதரர்களையும் தந்தையும் கூட குணப்படுத்தி போடுறான். இப்போ இந்த தேவதை தான் இந்த இடத்துல 40% சொல்கிற அகங்கிறது. அதை திரும்பி பார்க்க நினச்சி அதுக்கு உதவ நினச்சாலும் சரி, இல்லாட்டி அதோட போராட நினச்சாலும் சரி, அதுதான் இங்கே பிரச்சனையாக மாறி போயிடுது. இப்போ நம்மளோட கவனமும் ஈடுபாடும் நம்மளோட அன்றாட செயலான 60%ல் மட்டும்தான் இருக்கணும். இப்போ நம்மளோட தொழிலில் நஷ்டம் ஏற்படும்போது நம்மளுக்கு மனத்துவனை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ஒரு தூண்டுதலாக எடுத்துக்கிட்டு நம்மளோட 60% செயலில் தான் நம்ம ஈடுபாடு காட்டணும். அதை அப்படி ஒரு தூண்டுதலாக மட்டும் எடுத்துக்கணுமே தவிர, இந்த 40% ஏற்பட்ட இந்த மன வருத்தத்தில் போய் தோண்டு போயிடக்கூடாது. தோண்டி போய் இந்த 60% செயலும் அதனால் அப்படியே முடங்கி போயிடக்கூடாது. அதனால் இந்த 40%ஐயும் அதில் ஏற்படுற துன்ப உணர்வுகளையும் நம்ம டோட்டலாக புறக்கணிச்சு விட்டு இந்த 60% மட்டும் கையில் எடுத்துக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையை ஸ்போர்ட்டிவாக, அதாவது விளையாட்டை எடுத்துக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறது. இப்போ பாருங்கள், நம்ம கிரிக்கெட் விளையாடுறதா வச்சுக்குவோம், நம்ம வெற்றி பெறுறதுக்கு இன்னும் 2-2 தான் எடுக்கணும். ஆனால் கையில் இருக்கிறது ஒரே ஒரு பந்து தான். 2 கிடைச்சா வெற்றி, 1 கிடைச்சா ட்ரா, ரன்னே கிடைக்காட்டி போனால் தோல்வி. இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு மனப்பதட்டம் வந்துடுது. மனப்பதட்டத்தோடு பந்து அடிக்கிறோம். இப்போ பந்து மட்டும் போகலை, பந்தோட சேர்த்து இந்த பேட்டும் கூட நம்ம கையிலேருந்து பிச்சுட்டு போயிடுது. இப்படி இந்த 40% ஏற்படுற பதட்டம் வந்து இந்த 60% அப்படியே பாதிச்சு போடுது. இப்போ இதே எக்ஸாம்பிளை நம்ம வேறு விதமாக எடுத்து பார்ப்போம் பாருங்கள். இப்போ நம்ம வெற்றி பெறதுக்கு 10 தேவைப்படுது. நம்மளுக்குள்ள வாய்ப்பு வந்து ஒரே ஒரு பந்து தான். அந்த பந்தின் மூலம் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. இருந்தாலும் வெற்றியை பற்றி கவலைப்படாமல் பந்து அடிக்கிறோம், பந்து சிக்ஸரை கொண்டு வந்துடுது. இதே மனநிலையில் முதலாவது எக்ஸாம்பிள், அந்த 2 தேவைப்படுறப்போ விளையாடுறது தான் அந்த 60% நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு விளையாடுறது அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த நிலைமையில் வந்து நம்மளோட கவனம் முழுசும் இந்த 60% செயலில் தான் முழுமையாக இருக்குது. இந்த 40% நம்ம புறக்கணித்தாலும் அது நம்மளுக்கு 60%க்கு தேவையான ஆரோக்கியமான ஒரு தூண்டுதலை மட்டும் வழங்கிடுது. அப்போ இந்த 60% முழுமையாக செய்கிறது அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் முழு ஈடுபாட்டோடு செய்யணும். அதுக்காக அந்த மனசை ஒருமுகப்படுத்தி போராட்ட தான் அதை பண்ணிட்டு இருக்கணும் அப்படி சொல்லி கட்டாயம் கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய நம்மள செயலை முக்கியத்துவத்தை உணர்ந்துக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ நம்ம எதிர்கொள்கிற செயல் மட்டும்தான் இந்த 60% பயண பகுதியை சேர்ந்தது. நடந்து முடிந்த புரட்சி எல்லாத்தையுமே அந்த 40% பகுதியோடு அப்படியே சேர்க்கப்பட்டுட்டு அதையும் சேர்த்து நம்ம புறக்கணிச்சுட்டு தான் வேணும். சில செயலை பார்த்தீங்கன்னா நம்மளால் முழுசாக செஞ்சு முடிக்க முடியாது. சில செயலில் வந்து எதுவுமே செய்ய முடியாது. நம்மளால் செய்யக்கூடிய தன்மையுள்ள செயலை மட்டும்தான் அந்த 60% பகுதியை சேர்ந்தது. செய்ய முடியாத அம்சம் உள்ள எல்லா பணியுமே இந்த 40% பகுதியோடு அப்படியே தானாக சேர்த்துடணும் வேண்டியதாக அப்படிதான் சேர்ந்து போயிடும். அதுவாகவே 40% பகுதியிலேருந்து சில அனுபவ தகவல்களை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். மற்றபடி இந்த மொத்த 40% பகுதியுமே ஒரு தேவையில்லாத பகுதியாக கருதி நம்மளை அதை அப்படியே ஒதுக்கப்பட வேண்டியது தான். இந்த 40% பகுதி வந்து நம்மளுக்கு இன்பமான அனுபவத்தை கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி துன்பமான அனுபவத்தை கொடுத்தாலும் சரி, அதை நம்ம டோட்டலாக ஒதுக்கிறது ஒன்று தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இந்த மாதிரி மன அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதை நம்ம டோட்டலாக புறக்கணிக்கிற நிலையில் அதுவே ஒரு தேவதையாக இருந்து நம்மளுக்கு தூண்டுதலையும் வழிகாட்டுதலையும் கொடுத்து நம்மளை வழிநடத்திட்டு போகுது. நம்மளோட 60% செயலுக்கு கூட அது உறுதுணையாகவும் தான் இருக்குது. இந்த 40% புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது அதனை போய் ஒன்றும் வெறுத்து ஒதுக்கிறது கிடையாது, அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு அதை சகஜமாக ஏற்றுக்கிறது தான் அதை புறக்கணிக்கிறதுன்னு நம்ம சொல்கிறது. இப்போ கடல்னு இருந்ததுனாக்க அதில் அலைகள் ஏற்படத்தான் செய்யும் அப்படின்னு நம்ம கடலை எப்படி யதார்த்தமாக ஏற்றுக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம மனசில் தானாக ஏற்படுற இன்ப துன்ப அனுபவத்தெல்லாம், அதாவது இந்த 40% பகுதியை அப்படியே போய் பற்றி பிடிக்காமலும் சரி, இல்லை வெறுத்து ஒதுக்காமலும் சகஜமாகவும் யதார்த்தமாகவும் அணுகிறது தான் அதை நம்ம புறக்கணிக்கிறதுன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஒருத்தர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற கவர்மெண்ட் டாக்டர் ஒருத்தர், அவர் பணி ஓய்வுக்கு அப்புறமேட்டு இந்த கோயிலுக்கு போகிறதையும் தியான பயிற்சி ஈடுபடுறதையும் ரொம்ப வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தார்.
அவர் வந்து நம்மளோட கருத்தை புரிஞ்சுக்கிட்ட நிலையில் இந்த கோயிலுக்கு போகிறதுலாம் டோட்டலாக நிறுத்தி விட்டார். இந்த தியான பயிற்சி செய்கிறதெல்லாம் கூட நிறுத்தி விட்டார். இதனால் அவருக்கு வாழ்க்கை கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஏன் போர் அடிக்குதுன்னு சொல்லி நம்மகிட்ட வந்து கேட்டார். இப்போ இந்த போர் அடிக்கிறது அப்படிங்கிற உணர்வு கூட இந்த 40% சேர்ந்தது தான். அது எந்த காரணமும் இல்லாமல் ஏற்படுறது கிடையாது. செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப அப்படியே செக்குமாடு மாதிரி எந்த ஈடுபாடும் இல்லாமல் செஞ்சிட்ருக்கிறப்ப இந்த மாதிரி கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும். இப்போ அந்த டாக்டருக்கு போர் அடிக்கிற உணர்வானது அந்த 60% பகுதியில் நம்ம இதனாச்சும் ஒரு செய்யலாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் செஞ்சு ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்குது, டிமாண்ட் செய்யுது. அவரோ ஓய்வு பெற்றுட்டார், வயது முடிஞ்ச நிலையில் இருக்கார், புதிய தொழில் ஈடுபட சாத்தியமும் சக்தியும் கூட அவருக்கு இல்லை, கோயிலுக்கு போகிறதுலையும் அவருக்கு ஆர்வம் ஒன்றும் இல்லை. இந்த நிலைமையில் அவர் என்ன தான் செய்ய முடியும்? இப்போ இந்த நிலைமையில வந்து அவரோட 60% பகுதி கூட அந்த 40% பகுதி மாதிரி அப்படியே ஆகி போயிடுச்சு. இதை தான் வந்து நம்ம செயலற்று சும்மா இருக்கிற நிலைமைன்னு நம்ம சொல்கிறோம். இப்படி செயலற்று சும்மா இருக்கிறதையும் அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறத தவிர அவருக்கு இந்த இடத்துல வேறு வழி இல்லை. செயலற்று இருக்கிறத நம்ம பொறுத்துக்கொள்ளாத வரைக்கும் இந்த போர் அடிக்கிறது கூட தவிர்க்க முடியாததாக மாறி போயிடுது. நன்றி, வணக்கம்.